So last session lo pathinga abinna core python start pannom illaingla python la core python lo pathinga abinna variables and operators abingra chapter nam start pannom nama neth rendu vishayangal paathom key features of python nu paathom so second one pathinga abinna programming python rendu mode interactive mode nu paathrom adukapram pathinga abinna script mode abingra oru mode indha rendu mode pathi nama neth paathrom so adutha pathinga abinna input functions ana input output functions io functions pathna vishayangal neenga paakradha solirundhom so neenga adha paakaporum so io input output abingra term ungalukku already nallave theriyum so input abingradha enna abinna endha data at run time by the user illaingla so adhe pola output abingradhu pathina display the result on the screen idhu ella nam already nam padichirukom so or program ah irundhadu abinna kandipa user oda interactions undu irukkum ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதும் நம்ம கிட்ட இருந்து சம் இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா சோ இந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பைத்தான்ல எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அப்ப அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா பைத்தான்ல பிரிட் அப்படிங்கறது அவுட்புட் ஃபங்க்ஷன் சோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு ஃபங்க்ஷன் சோ இந்த பிரின்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை மேனர்ல நம்ம ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா சோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் கூட சொல்லுமா சோ பிரின்ட் அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட் ஒரு ஓபன் பிரேசஸ் கொடுத்துட்டு டபுள் குவோட்ஸ் குள்ள எனக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் கொடுக்கும் இது ஒரு மேனர் சோ செகண்ட் மேனர் பாத்தீங்க அப்படின்னா பிரின்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்கெட் ஓபன் பண்ணி so adula variable idu oru manner so inno manner pathinga appadina print abingra oru function oda name double quotes kollara enna string tagla oru string comma use panni enna pannalam appadina andha variable display pannalam idu oru manner so adutha manner pathinga appadina print so string 1 adhe pola variable 1 comma string 2 variable 2 so multiple variables na string la print pandrada irundhadu appadina comma separator use pannikala comma gerada separator use panna porom so inda comma use panna enna panna mudiyum appadina separate panni kaanchikala so inda naal naalaga menu panna porom appadina output vandu screen la display panna porom seriya seri okay so ipo idu vandu pathinga appadina or general format syntax maari neenga vechikala so output vandu screen la print pandrada inda naal சரிச்சிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சோ நம்ம அதுக்கு படிச்சிருக்கோம் இப்போ நான் எழுதுற எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா இன்டராக்டிவ் மோட் தான் ஸ்கிரிப்ட் மோட் கிடையாது நான் எழுதுற எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா இன்டராக்டிவ் மோட் டைரக்ட்லி நான் என்ன பண்ண போறேன் அப்படினா அந்த ப்ராம்ப்ட்ல புரோகிராம் எழுத போறேன் சோ ப்ராம்ப்ட் இதுல எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறது நான் பின்னாடி ஒரு வீடியோல நான் போட்டுறேன் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க கவனிக்க போறோம் சோ எஸ் ஈக்குவல் டு 5 சரிங்களா சோ அடுத்த ஸ்டேட்மென்ட் பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம கொடுத்தது y equal to 6 समथिंग ஏதோ ஒரு மெசேஜ் சோ அடுத்த ஸ்டேட்மென்ட் இப்போ z equal to x plus y னு வந்துச்சோம் அப்ப நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் z ல x னோட வேல்யூ 5 y னோட வேல்யூ 6 அப்ப 5 plus 6 என்ன வரும் 11 11 என்ன ஸ்கோர் இருக்கு z ல இத நான் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணனும் நினைச்சா என்ன மெசேஜ் கொடுத்துடலாம் பிரிண்ட் இசட் அப்போ இது எந்த ஃபார்மட்ல நான் கொடுத்திருக்கேன் செகண்ட் ஃபார்மட்ல சரிங்களா அதான் மீனிங் சரி இப்போ வந்து இது இந்த ஃபார்மட்ல கொடுக்க முடியுமா இன்னொரு எழுதணும் பாருங்க இன்னொரு ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ரிசல்ட் இசட் இது பாசிபிள் இருக்கு இல்லையா அப்ப என்ன நமக்கு கிடைக்கும் ரிசல்ட் 11 கிடைக்குமா சோ இந்த மேனர் எந்த மேனர் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அது எது வந்து பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்க ப்ராப்ளத்துக்கு மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவுட்புட்டை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணணும் அதுக்கு உண்டான தெளிவான கோடிங்ஸ் நம்ம தான் எழுதணும் சரிங்களா சோ இதுல எதுவும் டவுட் இல்லல பிரிண்ட்ல சோ பிரிண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத மறந்துட கூடாது சோ டிஸ்ப்ளே தி ரிசல்ட் ஆன் தி ஸ்கிரீன் இதுதான் கீவேர்ட் இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படினா கண்டிப்பா எழுதணும் 2 மார்க்ல பிரிண்ட் ஃபங்க்ஷன் பத்தி கேட்டாங்க இந்த மெசேஜ் எழுத போறேன் மெசேஜ் டிஸ்ப்ளே தி ரிசல்ட் ஆன் தி ஸ்கிரீன் அதுக்கப்புறம் இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் போட்டு இந்த 4 மேனரையும் கண்டிப்பா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும்